வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவனை அந்த நாளுக்கு உரிய கடவுளை வணங்கி வருவதால் நமக்கு மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும், அதோட நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படித்தான் நாம் இன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம், மேலும் எப்படி நாம் பூஜை செய்து வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னவெல்லாம் திங்கட்கிழமை நாளில் செய்யவே கூடாது, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாகம் டிவி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இது எல்லாமே இலவசமானது. தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த ராசி வேணுமோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை கட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமே இலவசமாக இதில் காட்டிடும். இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சாகம் டிவி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா 101 திவ்யஸ்தலங்கள், 51 சக்திபீடங்கள் போன்ற புராண கதைகளை வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி. திங்கட்கிழமையை குறிக்கும் சொல்லுக்கு சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நாம் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது. சோம அப்படிங்கிறதுக்கு பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் அப்படின்னும் பொருள்படுது. சாபத்தின் காரணமாக நோயில் விழுந்த சந்திரன் தன்னுடைய சாபமும் நோயும் நீங்க சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தார். அதன் பயனாக அவர் நோய் நீங்க பெற்றார். மேலும் நவ கிரகங்களில் ஒருவராகும் வாய்ப்பையும் பெற்றார். இதன் காரணமாக உருவானதுதான் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோமவார விரதத்தை கடைபிடிப்பவங்க துன்பங்கள் பாவங்கள் விலகுவதோட நல்ல வாழ்க்கை துணையும் பெறுவாங்க அப்படிங்கறது நம்பிக்கையா இருக்கு. இந்த சமய திருமணங்கள்ல அருந்ததி பார்ப்பது அப்படின்னு ஒரு நிகழ்வு உண்டு. கற்பு கரசியான அந்த அருந்ததி தேவியை வசிஷ்டர் முனிவர் தன்னுடைய வாழ்க்கை துணைவியா பெற்றது சோமவார விரதத்தின் வாயிலாகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. எனவேதான் பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிப்பது நல்ல வாழ்க்கை துணையை அடையலாம் அப்படிங்கிறது ஐதீகம். சோமவார விரதங்களில் கார்த்திகை மாதங்களில் நாம் சோமவார விரதத்தை பிரசித்தி பெற்றதா சொல்லுவாங்க. சோமவார நாட்களில் அனைத்து சிவாலயங்கள்லையுமே இறைவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படும். இதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி புழம்பாக இருப்பதா ஐதீகம். எனவே கார்த்திகை மாதத்தில் இந்த சங்காபிஷேகம் மிகவும் விசேஷமாக செய்யப்படும். சோமவார பூஜை செய்தால் சொகுசான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க. சோமவார பூஜை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த பூஜையாக சொல்லலாம். அவருக்கு சோமவாரமான திங்கள் அன்று அதிகாலையில் 5 மணிக்கு குளித்து முடித்து பூக்கள், தண்ணீர், தீப ஆராதனைகளுக்கான பொருட்கள் ஆகியவை அனைத்துமே பெண்கள் எடுத்து சென்று வழிபடுவாங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு மலர் சாத்திய தீப ஆராதனை நடத்தி வருவது காலங்காலமாக பழக்கத்தில் இருக்குது. சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரம் அப்படின்னு அழைக்கப்படுறதால இந்த திங்கட்கிழமையே மிகவும் சிறப்பான சிவபெருமானுடைய நாளாகவே பார்க்கப்படுது. சோமவார விரதத்தால் சந்திரன் நோய்கள் நீங்க பெற்றாரு அப்படின்னு பார்த்தோம். இப்படி நாம் சோமவார விரதத்தை கடைபிடித்து வருவதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா, சோமவார பூஜையின் பயனாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேர முடியும். விரும்புபவர்கள் ஒன்று சேர திங்கட்கிழமை என்று பயபக்தியுடன் பரமேஸ்வரனை நினைத்து இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா வெகு தூரத்தில் உள்ள கணவன் மனைவி உற்றார் உறவினர் கூட ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. சோமவார விரதமானது மகத்துவம் வாய்ந்த ஒன்று. சோமவார பூஜையானது மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்த கணவன் மனம் மாறி வீடு வந்து சேருவான் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலும் மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம் இருக்கிறவங்க இது போன்ற சோமவார விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறதால தொடர்ந்து திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த விரதத்தை மேற்கொண்டு வரலாம். ஆர்யா வர்த்தா நாட்டை ஆண்ட சித்தவர்மன் என்ற மன்னனுடைய ஒரே மகள் சீமந்தினி. மகள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த மன்னன் சித்தவர்மன் சிறந்த ஜோதிடர்களை வரவழைத்து தன்னுடைய மகளுக்கு ஜாதகம் கணிக்க உத்தரவிட்டார். ஜாதகத்தில் உள்ள தோஷம் காரணமாக தன்னுடைய மகளுக்கு கணவன் இருக்க மாட்டார் அப்படின்னு கூறப்பட்டது. இந்த பிரச்சனையை போக்க மன்னர் உபாயம் தேடி அழைந்தார். அப்போது இதனை போக்க அவருக்கு கிடைத்த உபாயம் அப்படிங்கிறது சோமவார விரதம்தான்.
சீமந்தனியும் முறையாக சோமவார விரதத்தை கடைபிடித்து வந்திருக்காங்க. அதன் பயனா சீமந்தனிக்கு நளனின் பேரன் இந்திரசேரனும் மகனுமான சந்திரகாந்தனுடன் திருமணம் நடந்தது. இப்படி சோமவார விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விரதமா சொல்லப்படுது. சக்தி வாய்ந்த சோமவார விரதத்தை சித்திரை, வைகாசி, ஆவணி, மார்கழி முதலான மாதங்கள்ல முதல் திங்கட்கிழமையில தொடங்கி கடைபிடிக்கலாம். ஆண் பெண் இருவருமே இதை பின்பற்றி வருவதால மிகவும் சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த சோமவார விரதத்தை அன்னைக்கு விடியற் காலையிலேயே ராகு காலத்திற்கு முன்பு விநாயகர் பூஜை செய்வது மிகவும் நல்லது. மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வழிபடலாம். கலசத்துல தண்ணீர் வைத்து அதுல நாணயம், மஞ்சள் பொடி கலந்து கலசத்துக்கு மேல மாவிளை கொத்த சொருகி மையத்துல மஞ்சள் தடவி தேங்காயை வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்கலாம். பின்னர் பூஜையை தொடங்கலாம். இப்படி சோமவார விரதம் அப்படிங்கிறது கலசத்துல நாணயம் தண்ணீர் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார விரதம் கடைபிடிக்கும் போது அந்த பூஜையானது நெய்வேத்தியமாக சாதம், நெய், பருப்பு, பாயசம், தேங்காய், வாழைப்பழம் போன்றவையை படைக்கலாம். சிவநாமங்களை சொல்லி கற்பூர ஆராதனை காட்டி சோமவார விரதத்தை கடைபிடித்து வரலாம். சோமவார பூஜை முடிந்து வயதான தம்பதியினரை பார்வதி பரமேஸ்வரனாக மனதில் நினைத்து சந்தனம், குங்குமம் அல்லது நமஸ்காரம் செய்து அவர்களுக்கு புது வேட்டி, ரவிக்கை துணி, வெற்றிலை பாக்கு, பழம் இவற்றோட தட்சணை ஆகியவை கொடுத்து அவர்களை வணங்கி ஆசி பெறலாம். இது மிகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சந்திராங்கதனுடைய கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் நண்பர்களுடைய நதியில நீராடி சென்ற சந்திராங்கன் தண்ணீர்ல மூழ்கி போனாரு. தேடி கிடைக்காததால மனநிலை சற்றும் குலையாத சீமந்தினி சோமவார விரதத்தை விடாம கடைபிடித்து வந்திருக்காங்க. பரமேஸ்வரனையும் பார்வதியும் மனதார பிரார்த்தனை செய்தாள் சீமந்தினி. அவள் விரதத்தின் பலனா என்ன பெற்றாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று சீமந்தினிக்கு காத்திருந்தது. என்ன அப்படின்னா, திடீரென ஒரு நாள் நீரில் மூழ்கிய அவளது கணவன் சந்திராங்கதன் திரும்பி வந்திருக்காங்க. தண்ணீரில் மூழ்கிய அவனை சில நாகர்கள் அழைத்து போனதாகவும், சில நாட்கள் அவர்களுடைய இருப்பிடத்துல தங்க வைத்து உபசரணை செய்து சீமந்தனி செய்யும் சோமவார விரதம் பற்றி கேள்விப்பட்டு அந்த விரதத்தின் பலனாக மறுபடியும் தன்னை கொண்டு வந்து விட்டதாகவும் அவளது கணவன் கூறியிருக்காரு. இதை கேட்ட சீமந்தனி ஆச்சரியத்தில் திளைத்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் செய்த சோமவார விரதத்தின் பலனாதான் தன்னுடைய கணவன் மீண்டும் உயிருடன் திரும்பி வந்ததாக நினைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். இப்படி சோமவார விரதம் அப்படிங்கிறது புராணங்களோடு பல வகையில் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதுமே உபவாசம் இருந்து விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த சோமவார விரதத்தை வாழ்நாள் முழுவதுமே கடைபிடிக்கிறது மிகவும் சிறந்தது. அதாவது நம்முடைய அடுத்த தலைமுறை கூட இந்த சோமவார விரதத்தின் பலன்கள் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியாதவங்க 12 ஆண்டுகள் கூட கடைபிடிக்கலாம். இதுவும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்ததற்கான சமம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இயலாதவங்க கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது ரொம்பவே நல்லது. இந்த விரதத்தை கடைபிடிப்பதால பாவங்கள் அகலும், நோய்கள் அண்டாது அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல எந்த ஒரு விரதம் அப்படின்னாலும் அது நமக்கு முழுமையான பலனை கொடுக்கும். இதனால திங்கட்கிழமைகள்ல வருகிற இந்த சோமவார விரதத்தை நாம கடைபிடித்து வருவதால சிவபெருமானுடைய ஆசியும் அருளும் பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். சோமவார விரத நாட்கள்ல காலையிலேயே பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்குவது மிகவும் நல்லது. இறைவனுடைய 1000 திருநாமங்களை கூறி வில்வத்தால் அர்ச்சித்தால் மிகவும் சிறந்தது. நம்மளுடைய பாவங்கள் அகலும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலும் மனப்பேறு, மகப்பேறு, வாக்கு, கல்வி, செல்வம் யாவுமே கிடைக்கும். நோய் நீங்கும். அகால மரணம், பயமின்மை என எல்லா நல்ல பயன்களுமே நமக்கு சோமவார விரதத்தின் மூலமா பெற முடியும். முக்கியமாக இந்த சோமவார விரதம் திருமணம் ஆகாதவங்க கடைபிடிக்கிறதால விரைவிலேயே திருமணம் ஆகும் அப்படிங்கிறதால இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வரலாம். விரதம் இருக்கிறவங்க மாலை வேளையில சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமான மனமுருக வழிபட்டு வரலாம். சோமவார விரதத்தை கடைபிடிக்கும் அந்த திங்கட்கிழமை நாள் முழுவதுமே ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதுக்குள்ள உச்சரித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆகவே நாம சோமவார விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது இப்படி சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே வரலாம்.
இப்படி சிவபெருமானுக்கு உரிய இந்த திங்கட்கிழமை நாட்களில் சோமவார விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறந்தது. மேலும் இது போன்ற திங்கட்கிழமை நாளில் விநாயகரையும் வழிபட்டு வரலாம். விநாயகரையும் பூஜித்து வழிபட்டு வருவதால் அவருடைய முழுமையான பலன்களையும் நாம் அன்றைக்கு பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சோமவார விரதத்தை பற்றியும் அந்த விரதத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம், இப்படி கடைபிடிப்பதால் நமக்கு என்னெல்லாம் பலன், மேலும் புராணங்கள் வழியாக சோமவார விரதத்தின் கதைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.